ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி வந்து நாம் ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அநேகருக்கு பிடித்த ஒரு அதிகாரம் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 5 அதிகாரம். அது அதில் வந்து ஆண்டவர் நிறைய பேரை பற்றி சொல்கிறாருங்க. நீங்கள் வந்து இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருக்கிறவங்களாம் பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த அதிகாரத்தினோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கு உரிய கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதற்கு உப்பாக இருக்கிறீர்கள்? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு பார்த்திங்கன்னா அதனுடைய சாரம், அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய தன்மையை அது இழந்துச்சுன்னா அது ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. அதே போல தான் நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. கேள்வி நான் ஆசிக்கிட்டோமா திரும்பவும், நீங்கள் எதற்கு, அதாவது எதற்குன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா, அங்கே தான் வர வேண்டிய வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதற்கு உப்பாக இருக்கிறீர்கள்? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே உடைய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5 அதிகாரத்தை எடுங்க, அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க, இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். அதே போல் ஏப்ரல் மாத கேள்வி பதிலில் பங்கேற்காதவங்க, நீங்கள் பங்கேற்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பலாம். அதே போல் ஏப்ரல் மாத கேள்விகளுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் போஸ்ட்லேயும் அனுப்பலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால். ஸோ காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.